அனைவருக்கு வணக்கம். நம்ம ஊர் ரெசிபி சேனல்ல நீ செய்ய போறது சரின்னு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஜூஸ். இப்ப நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனங்காட்டி வந்துட்டு ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய நம்ம பார்க்கல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து வெள்ளரிக்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம வெள்ளரிக்காயை வச்சுட்டு எப்படி வந்து சிம்பிளா வந்து ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப வெள்ளரிக்காய் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி, மிளகுத்தூள், லெமன், உப்பு, புதினா தழை, தண்ணீர். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன் வச்சுட்டு சுவையான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து எப்படி போடலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் மீ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அந்த ஒரு வெள்ளரிக்காயில் வந்துட்டு கால் வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளரிக்காயில் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வரும். இப்போ நம்ம அந்த வெள்ளரிக்காயோட தோலில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோல் சீவின வெள்ளரிக்காயை வந்துட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நாம் இது கூடவே வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இஞ்சி வந்து தோல் சீவாமல் அப்படியே போடுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிப்போம், அதுக்காக வந்துட்டு இஞ்சி தோல் சீவாமல் அப்படியே நான் வந்து கட் பண்ணி போடுறேன். இது கூடவே வந்துட்டு அஞ்சாறு இலை வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் வந்துட்டு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு பெப்பத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜூஸுக்கு தேவையான அளவு வந்துட்டு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு மீதி அரை டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றி அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம மீதி அரை டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஜூஸ் வந்துட்டு புதினா லெமன் ஜூஸ் வந்து பார்க்க போகிறோம். புதினா லெமன் ஜூஸுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சர்க்கரை, புதினா, மிளகுத்தூள், லெமன், உப்பு, இஞ்சி, தேன். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன் வச்சுட்டு சுவையான புதினா லெமன் ஜூஸ் வந்துட்டு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம புதினா லெமன் ஜூஸ் செய்யறதுக்கு இப்போ வந்துட்டு புதினா வந்துட்டு ஒரு 10 to 15 இலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த இலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதினா ஆட் பண்ண பிறகு ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்துட்டு நான் வந்து தோல் நீக்காமல் அப்படியே போடுறேன். ஏன்னா ஃபில்டர் பண்ணுறதுனால வந்துட்டு தோல் உரிக்காமல் கழுவி அப்படியே நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். இது கூடவே வந்துட்டு பெப்பர்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு ஜூஸுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது வந்துட்டு கிளாஸில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தேன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம லெமன் இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு சுவையான புதினா லெமன் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு சுவையான புதினா லெமன் ஜூஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரெண்டு விதமான ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து வெள்ளரிக்காய் ஜூஸு, இன்னொன்று வந்து புதினா லெமன் ஜூஸு ரெடியாயிருக்கு. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வீட்லேயும் நமக்கு கிடைக்கும். வீட்லேயும் இருக்கிறத வச்சு வந்து சிம்பிளாக வந்து சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.